வணக்கம். ஐஓஎஸ் 18.2 அப்டேட்ல வந்திருக்கக்கூடிய ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சிரி சம்மந்தப்பட்ட வசதிகள், சாட் ஜிபிடி இன்டகிரேஷன், இந்த மாதிரி இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு டெடிக்கேட்டட் எபிசோட்ஸோட நேற்று எபிசோட்ல நம்ம பார்த்துருந்தோங்க. நம்மளோட ஆடியன்ஸ் ஒரு சிலர் ஐஃபோன் 15 ப்ளஸ் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மாடல்ஸுக்கு என்ன மாதிரி வசதிகள் வருதுன்னு ஒரு ரவுண்ட் அப் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருந்தாங்க. ஸோ வெதர் அப்டேட் பண்ணுறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக, அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்காக கேட்டிருந்திருந்தீங்க. ஸோ மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஐஓஎஸ் 18 வெர்ஷன் நீங்க எதுல இருக்கீங்க அப்படினாலே இந்த 18.2க்கு தாராளமா அப்டேட் பண்ணலாங்க. நம்ம நேத்து எபிசோட்ல சொல்லியிருந்த மாதிரி ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தவிர வரக்கூடிய சில மைனர் ஃபீச்சர்ஸ் தான், ரொம்ப அதிகமாக கிடையாதுங்க. ஒரு 3-4 ஃபீச்சர் சேஞ்சஸ் தான், எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஃபீச்சர்லேயே பார்த்தீங்கன்னா சில சேஞ்ச் தான் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஓவராலாக நம்மளுக்கு பக் ஃபிக்ஸஸும் 20க்கும் மேற்பட்ட செக்யூரிட்டி ஃபிக்ஸஸும் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கிறதுனால ஐஓஎஸ் 18.1, 18.1.1 அப்படின்ற மாதிரி எந்த வெர்ஷனில் இருந்தீங்கனாலும் தாராளமாக நீங்கள் 18.2க்கு வந்து அப்டேட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஐஓஎஸ் 17 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஐஓஎஸ் 18.2க்கு பதிலாக இன்னும் வெயிட் பண்ணி இன்னொரு 2 மந்த்ஸில் நம்மளுக்கு ஐஓஎஸ் 18.3 வரும். இன்னுமே நல்லா ஃபைன் டியூன் பண்ணப்பட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பெட்டர் ஸ்டேபிள் வெர்ஷனை வந்து 18.3 வரும். நீங்கள் அப்போ கூட அப்டேட் பண்ணலாம். ஐஃபோன் 15, 16 மாடல்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சுட்டே இருக்க தேவையில்லைங்க. நீங்கள் ஆல்ரெடி புது ஃபோன் தான் வச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் வரப்போறதில்ல. 18.2க்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்டேட் வந்து பண்ணலாம். அண்ட் இப்போது நம்ம குயிக்காக இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை தவிர என்னென்ன வசதிகள் நம்மளோட ஐஃபோனுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா நான் ஐஓஎஸ் 18 பீட்டா கண்டினியூஸாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேங்க. ஒரு பெட்டர் ஸ்டேபிள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சோஃபார் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோட பேட்டரி ஹெல்த் வந்து 92% இருக்கு. ரொம்ப அதிக யூசேஜ் எனக்கு கிடையாது. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்டோரில் என்னோட செகண்டரி ஃபோனை தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். அதனால எனக்கு யூசேஜ் கம்மிங்கிறதுனால ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல. பேட்டரி ஹெல்த்தோட ரெடியூஸும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்த எபிசோடில் நான் இந்த பேட்டரி ஹெல்த் அண்ட் ட்ரெயின் ரிலேட்டடான ப்ராப்ளத்தை நான் அட்ரஸ் பண்ணுறேன். 18.2க்கு அப்புறம் வரக்கூடிய விஷயங்களை நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து உடனே அதை பற்றி பேசுறது சரியாக வராதுங்க. கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் கழித்து தான் நம்ம இதை பற்றி கவர் அப் பண்ண முடியும். என்ன மாதிரி ரீசன்ஸ், எப்படி யூசர்ஸ்க்கு இண்டிவிஜுவலாக எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணிட்டு தான் வந்து அதை பேசுறது சரியாக இருக்கும். ஆல் ரைட். இப்போ இதில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை தவிர 15 ப்ளஸ் அண்டதுக்கு பிலோ இருக்கக்கூடிய மாடலுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபோட்டோஸ் ஆப்பில் நீங்கள் ஃபோட்டோஸ் அல்லது வீடியோஸ் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த எட்ஜ் டு எட்ஜ் வந்து கவர் ஆகிற மாதிரி ப்ளே ஆகும். ப்ரீவியஸாக 18.1, 1.1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிளாக் திக் பார்டர் வந்து இருந்துச்சு. சென்டரில் இது ஒரு ப்ரிவியூ பார்க்குற மாதிரி தான் நம்மளுக்கு இருந்துச்சு. பட் இப்போது போத் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு வந்து ஆப்பிள் இந்த ஃபுல் ஸ்பேஸை வந்து கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது ஒரு சேஞ்ச் தாங்க. அண்ட் எக்ஸிஸ்டிங்காக இருந்த நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ யூஐ இன்டர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹோம் ஸ்க்ரீன், அந்த ஃபோட்டோ ஆப்புக்குள்ளே இதில் வரக்கூடிய மெனு சிஸ்டம்மை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஆப்ஷனும் வந்து ஒரு கிளீனப் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசேபிள் பண்ணுறேன். ஜஸ்ட் யூட்டிலிட்டிஸ் மட்டும் இருந்தால் போதும், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த யூட்டிலிட்டிஸ் மட்டும் இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஆப் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது ரீசெட் ஆகாமல் நம்மளுக்கு அந்த ஃபுல்லாக பாட்டம் வியூ இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தாமல் உங்களுக்கு சென்டரில் வித் ஃபிக்ஸ்டு அந்த செலக்ட் பட்டனோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குயிக்காக ஃபோட்டோஸ் மல்டிபிள் ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுக்கும் ரெடியாக இருக்கிற மாதிரி மைனர் யூஐ சேஞ்சஸ் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. அண்ட் விதின் இந்த ஃபோட்டோஸ் ஆப்போட யூட்டிலிட்டிஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி சேவ்ட் அல்லது ரீசென்ட்லி வியூட்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி வந்து கலெக்ட் பண்ணும். சப்போஸ் நீங்கள் யாட்டியாவது ஃபோன் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க என்னென்ன பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்களே உங்களோட ஃபோனில் என்னென்ன பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பர்பஸில் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசன்ட் ரிமூவ் ஆல் ஃப்ரம் ரீசென்ட்லி வியூட் அப்படிங்கிற ஆப்ஷனையும் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு ரீசென்ட்லி சேவ்ட் ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். சஃபாரி ப்ரௌசரில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு எடிட் செக்ஷனுக்கு வரும்போது உங்களுக்கு புதுசாக இந்த வால்பேப்பர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸிஸ்டிங்காக இருந்த ஜஸ்ட் 4 or 5 வால்பேப்பர்ஸோட சேர்த்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் விதின் சஃபாரி ப்ரௌசருக்குள்ளே அப்படின்னா நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் செட்டிங்ஸில் சஃபாரிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு ஆப்ஸ் தென் சஃபாரிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா எஸ் டேப் பண்ணிவிட்டு சஃபாரி கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு இப்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இத்தனை நாள் க்ரோம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதில் இருக்கிற ஹிஸ்ட்ரி டேட்டா எல்லாத்தையும் சஃபாரிக்கு கொண்டு வந்து நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஐஃபோன் அல்லது ஐபேடில் 18.2 அப்டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் போத் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைல் டவுன்லோட் ஏதாவது நீங்கள் இதில் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதோட ப்ராக்ரெஸ்ஸை உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனில் இங்கே லைவ் ஆக்டிவிட்டீஸ் செக்ஷன் வழியாக டிஸ்பிளே பண்ணுவாங்க.
ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம சஃபாரி ப்ரௌசரை மினிமைஸ் பண்ணாலும் பேக்ரவுண்ட் டவுன்லோட்ஸ் ஆகிட்டு தான் இருக்கும். பட் நீங்கள் இதை ஆப்பை ஓப்பன்லேயே வச்சுட்டு டவுன்லோட் வந்து பண்ணணுங்கிற நெசசிட்டி கூட இப்போ கிடையாதுங்க. அந்த பேக்ரவுண்ட் டவுன்லோட்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வேறு ஆப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது லாக் ஸ்க்ரீனை செக் பண்ணுறீங்க அப்படின்னாலும், பிகர் ஃபைல் சைஸ் டவுன்லோட் சஃபாரியில் பண்ணும்போது உங்களுக்கு அதோட லைவ் ஆக்டிவிட்டியில் அந்த ப்ராக்ரஸ் காமிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஃபைண்ட் மை ஆப் இருக்கு இல்லைங்களா, இதில் ஒரு முக்கியமான சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏர் டேக் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதில் உங்களோட ஐட்டம் லொக்கேஷன், சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது லக்கேஜ் வந்து உங்களோட பேக்கில் ஏர் டேக் வச்சுருக்கீங்க, அந்த லக்கேஜ் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா கூட அதோட ஐட்டம் லொக்கேஷனை வந்து நீங்கள் ஏர்லைனோடவோ அல்லது நோன் கான்டாக்ட்ஸோடவோ வந்து ஷேர் பண்ணலாம், ட்ரஸ்டட் பர்சனோடவோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க அதை ஈஸியாக லொக்கேட் பண்ணுறதுக்கு அந்த பேக்குக்கு நியர்பையில் போகிறாங்க அப்படின்னா ஒரு 50 மீட்டர் ரேடியஸ்குள்ளே போகிறாங்க அப்படிங்கும்போது அதுக்குண்டான ட்ராக்கிங் அப்டேட்டும் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் ரிசீவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் பேகேஜஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ஏர் டேக் இருக்கக்கூடிய டிவைசஸ்க்கு நம்மளுக்கு, அல்லது ஃபைன் மை சப்போர்ட் பண்ணக்கூடிய ட்ராக்கர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ட்ராக்கராக இருந்தாலும் ஃபைன் மை சர்வீஸ் இருக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இப்போ நம்மளுக்கு iOS 18.2 அப்டேட்டுக்கு அப்புறம் வரும். அடுத்து செட்டிங்ஸில் நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம்னா ஆப்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் இந்த டிஃபால்ட் ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து புதுசாக உங்களுக்கு வந்திருந்திருக்கும். இதில் நீங்கள் இமெயில், மெசேஜிங், காலிங், கால் ஃபில்டரிங்க்கு அண்ட் ப்ரௌசர், பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் கீபோர்ட்ஸ், இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா டிஃபால்ட்டாக iOS-ஓட ஸ்டாக் சர்வீசஸ்க்கு பதிலாக, ஸ்டாக் கீபோர்ட் அல்லது ஸ்டாக் மெயில் ஆப்க்கு பதிலாக நீங்கள் தேர்ட் பார்ட்டி சர்வீஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணலாம். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆப்பில் அந்த பர்டிகுலர் சர்வீஸை ஆப்பை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் எந்த ஆப் இதில் செட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ட்ரிகராக ஆரம்பிக்குங்க. ஸோ ஜிபோர்டை நீங்கள் ப்ரைமரியாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது மைக்ரோசாஃப்டோட கீபோர்டை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட தேர்ட் பார்ட்டி சர்வீசஸையும் நீங்கள் இதில் வந்து டிஃபால்ட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி பயன்படுத்திக்க முடியும். மோஸ்ட்லி யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் மெயில் ஆப்க்கு பதிலாக மற்ற தேர்ட் பார்ட்டி மெயில் ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். மெயில் ஆப் அப்படிங்கும்போது நம்மளுக்கு iPhone 15 பிளஸ் அண்ட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மாடலுக்கும் இந்த கேட்டகரைஸ் பண்ணக்கூடிய மெயிலை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய இமெயில்ஸை என்னென்ன மாதிரி கேட்டகரைஸ்டாக, இம்பார்ட்டன்ட் மெசேஜ் எது, டிரான்சாக்ஷன்ஸ் எது, நம்ம ஓடிபி ரிசீவ் பண்ணுறது, பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பேங்க்லேருந்து வரக்கூடிய ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ரெகுலர் அப்டேட்ஸ் ஏதாவது வரது அண்ட் ப்ரொமோஷன் இமெயில்ஸ் ஏதாவது வருதுன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிடும். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக இம்பார்ட்டன்ட் இமெயில் எது அப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். நல்ல ஒரு டைம் சேவிங் ஃபீச்சராக இருக்குங்க. அண்ட் அடுத்து செட்டிங்ஸில் நம்ம ஆக்சசபிலிட்டியில் ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஆப்க்கு பர்டிகுலராக கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா ஆடியோ அண்ட் விஷுவல் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே நம்மளுக்கு ஆல்வேஸ் ஷோ வால்யூம் கண்ட்ரோல் அப்படிங்கிற டாகில் ஆன் பண்ணினீங்க அப்படின்னா எப்போல்லாம் நீங்கள் மியூசிக் ஆப் அல்லது மற்ற தேர்ட் பார்ட்டி மியூசிக் பிளேயர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது, சப்போஸ் அந்த சாங்கை மினிமைஸ் பண்ணிவிட்டு லாக் ஸ்க்ரீனில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது வால்யூம் ராக்கர்ஸை ப்ரெஸ் பண்ண தேவைப்படாது. iOS 16 வரைக்கும் இந்த ஃபீச்சர் இருந்தது தான், 17 இதை ரிமூவ் பண்ணாங்க, திருப்பியும் நம்மளுக்கு இதை பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வால்யூம் ராக்கரை இங்கே ஆன் ஸ்க்ரீனில் லாக் ஸ்க்ரீனில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஒரு சேஞ்சும் பார்த்தீங்கன்னா 18.2 ஆப்பிள் வந்து எல்லா டிவைசஸ்க்குமே பண்ணியிருக்காங்க. அண்ட் மேக் யூசர்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் மிரரிங் வசதியை பயன்படுத்துறதுக்கு நம்ம வைஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தால் தான் பயன்படுத்த முடியுங்கிற மாதிரி இருந்ததுங்க. சப்போஸ் நம்ம ஐஃபோன் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறோம் அப்படின்னம்னா அதில் நம்ம மேக்கை கனெக்ட் பண்ணிட்டு நம்மளோட ஐஃபோனோட ஸ்க்ரீனை வந்து ஐஃபோன் ஸ்க்ரீன் மிரரிங் ஃபீச்சரை யூஸ் பண்ணி மேக்கில் பார்க்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லாமல் இருந்தது. நீங்கள் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணணுமே அது டிசேபிள் ஆயிரும். ஸோ அந்த ஒரு பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ணி ஆப்பிள் 18.2 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஐஃபோனை நீங்கள் மேக்கில் வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணி பார்க்கறதுக்கு ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வசதியாக இருக்கும். இது இல்லாமல் பாட்காஸ்ட் அண்ட் ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸில் சில மைனர் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய பக் ஃபிக்ஸஸ் அண்ட் முக்கியமாக செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் நடந்திருக்கிறதுனால இந்த அப்டேட் வந்து நீங்கள் 18 எதில் இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாம். ஈவன் நீங்கள் 17 இருக்கீங்க, நம்ம முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பட் நீங்கள் 18 எல்லா ஃபீச்சர்ஸையும் எடுத்துட்டு ப்ளஸ் ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ பண்ணலாம். அதர்வைஸ் ஒரு 1 week விட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களோட ஐஃபோன் மாடல் தகுந்த மாதிரி நம்மளோட யூசர்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்கை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் 18.2 வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தாங்க நான் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் நம்மளோட ஐஃபோன் 15 பிளஸ் அண்ட் பிலோ மாடல்ஸ்க்கு வரக்கூடியது. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேள்விகள் எது இருந்தாலும் நம்மளோட ask@irobinpro.com அல்லது ஃபேஸ்புக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் குரூப்பை பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.